விஸ்டம் அகாடமி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நாங்க உங்களுக்கு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? சரிங்களா, ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியதுதான் ஆன்சர். சரிங்களா, சோ இவர் மு க ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டது. சோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் ஏ, இது வந்து ஆல்ரெடி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்த ஒரு இணையதளம். இரண்டாவது கேள்வி, அவசர பயன்பாட்டுக்கு உலக சுகாதார அமைப்பால் அனுமதிக்கப்பட்டுள்ள கரோனா தடுப்பூசிகள் எவை எவை? இதற்கு ஆப்ஷன் ஜிங்க அனைத்துமே, மேற்கூறிய உள்ள எல்லா தடுப்பூசிகளுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைசர், பயோ என்டெக், அஸ்ட்ராஜெனகா, அஸ்ட்ராஜெனகா ஐரோப்பிய யூனியன், ஜான்சன், மாடர்னா, சினோஃபார்ம். சரிங்களா, சோ கூடிய சீக்கிரமா இந்த அஸ்ட்ராஜெனகா இருக்கு இல்லையா, சோ இதுதான் நம்மளோட கோவிஷீல்டு. சரிங்களா, சோ இன்னும் கோவாக்சின் வந்து இதுல இன்னும் அப்ரூவல் ஆகல, சோ இருந்தாலும் பண்ணிடுவாங்க சீக்கிரமாவே. புவிசார் குறியீடு பெற்ற ஃபாசில் மாம்பழங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பி மேற்கு வங்கம். சரிங்களா, அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் 2021 போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதி போட்டியில் மோதிய ஜோடிகள், இதற்கு ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடியதுங்க, கரோலினா பிரிஸ்கோவா, அடுத்து ஆஷ்லி பார்டி. சரிங்களா, சோ இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க இந்த போட்டியில, இவங்க ரன்னர். அடுத்து ஜிகா வைரஸ் எந்த வகை கொசுக்கள் மூலம் பரவுகிறது? நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், ஜிகா வைரஸ் வந்து இப்போ கேரளால அதிகமா பரவிட்டு இருக்குன்னு பார்த்தோம். சோ எந்த கொசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய ஏடிஎஸ் தான். சரிங்களா, சோ இப்ப கேரளால அதிகமா பரவிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாடு பெருக்கு இன்னும் வரல. இந்த ஏடிஎஸ் வகை கொசுக்கள் வந்து டெங்கு காய்ச்சலையும் பரப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் ஒன்றியம் அப்படிங்கிற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதற்கான விடை ஆப்ஷன் டிங்க 430. சரிங்களா, சோ 430 தடவை ஒன்றியம் அப்படிங்கிற மத்திய அரச, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, கூடுதல் தகவல்களை பார்க்கணும். அதாவது முதலில் உருவாக்கப்பட்ட பொழுது 1950 எத்தனை ஆர்டிக்கல் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 395 ஆர்டிக்கல், எத்தனை பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22, எத்தனை அட்டவணைகள் அப்படின்னா 8. அடுத்து ட்விட்டர் நிறுவனத்தின் இந்திய பிரிவு குறை தீர்ப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ வினய் பிரகாஷ் அவர்கள். சரிங்களா, சோ இதுவரைக்கும் சோசியல் மீடியால எல்லாத்துக்குமே அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டா ட்விட்டரும் அதற்கான அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அடுத்து கோவா அமெரிக்கா கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆப்ஷன் பி அர்ஜென்டினா. சோ 28 வருஷத்துக்கு பிறகு இந்த பட்டத்தை அர்ஜென்டினா வாங்கியிருக்காங்க. அடுத்து மேகேதாட்டு அணை எந்த ஆற்றின் கட்டப்பட உள்ளது? ஆப்ஷன் பி காவேரி. சரிங்களா, அணை வந்து கர்நாடகால கட்ட போறாங்க. சரிங்களா, சோ இதுல வந்து கர்நாடகக்கும் தமிழகத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தொடர் கூட்டுறாங்க. அடுத்து இங்கிலாந்தில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் சி நோவக் ஜோகோவிச். சரிங்களா, சோ கூடுதல் தகவல்களா பார்க்கணும் அப்படின்னா 20வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற 3வது வீரராக புதிய சாதனை படுத்திருக்காரு. சோ முதல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரர், ரெண்டாவது நடால். அடுத்து 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் தேர்தலில் போட்டியிட முடியாது என தற்பொழுது அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா, சோ நம்ம 138 கோடி இந்திய மக்கள் தொகையில உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு, அதாவது 23 கோடிங்க. இந்த யூபியில மட்டுமே 23 கோடி வந்து மக்கள் தொகை இருக்கிறதால சோ இந்த அறிவிப்பா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அறிவிச்சிருந்திருக்காங்க. சரிங்களா, சோ தேர்தல போட்டியிட முடியாது. அதே மாதிரி ரேஷன் கார்டுல வந்து 4 பேருக்கு மட்டுமான சலுகைகள் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் கைவினை சுற்றுலா கிராமம் அமையுள்ள இடம் எது? ஆப்ஷன் சி மாமல்லபுரம். சரிங்களா, அடுத்து மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய ஸ்பேஸ்ஷிப் 2 யூனிட்டி என்ற விண்வெளி பயணத்தில் பங்கேற்ற இந்திய வம்சாவளி பெண் யார்? ஆப்ஷன் பி ஸ்ரீசா பண்ட்லா. தொடர்ந்து எங்க வீடியோ வேணும் அப்படின்னா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.